இயற்கையோடு துதிப்பேன். நான் பாடும் போது என்னுடன் கெம்பீரித்து மகிழோ. நீ மீட்டு கொண்ட என் ஆன்மா அக்களித்து ஆக மகிழோ. நான் பாடும் போது என்னுடன் Thank you.
கையில இருக்கும்போது ரெண்ட தேவனா இருக்கிறாரு. எல்லாமே முதல் இந்தால் வரைக்கும் நம்ம நோக்கி பார்க்கிறார், எதிர்காலமா இருக்கிறாரு சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. பாடல பாடியே மகிமைப்படுத்தலாம். நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை என்று கைவிடுவதில்லை, நான் உன்னை காண்கிற தேவன் கண்மணி போல் உன்னை காப்பேன். பாடல
அழகான தேவனா இருக்கிறாரு. அவர் நம்மளை கைவிடாத தேவனா இருக்கிறாரு. அநேக நேரங்கள்ல இந்த காரியங்கள்ல எனக்கு நீதி இல்லையே, எனக்கு கரெக்டான நீதி கிடைக்கவில்லையே என்று சொல்லி நம்ம அநேக நேரத்துல யோசிக்கலாம். எனக்கு சரியான காரியங்கள் அமையவில்லை என்று சொல்லி நம்ம யோசிக்கலாம். ஆனா நம்ம நடத்தும் தகப்பன் ஒருபோதும் விட்டு விலகுவதில்லை என்று சொல்லி நமக்கு வாக்கு தந்து கொடுத்திருக்கிறார். இதை தவிர வேற என்ன வேணும்? நான் உன்னை விட்டு விலகுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி சொன்ன தேவன் வேற என்ன வாக்கு தந்து வேணும்? அவர் நம்ம ஓடு கூட இருக்கிறார். அதுவே நம்மளுக்கு கிடைத்த பெரிய பாக்கியமா இருக்கிறது. இந்த நேரத்துல கார்களை தட்டி தேவனை மகிமைப்படுத்தலாம். அப்பா நீரோடு கூட இருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். நீர் எங்களோட நீதியா இருக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீர் ஒவ்வொரு நாளும் எங்களை பலப்படுத்துகிறதுக்காக நன்றி செலுத்துகிற ராஜா. ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு சத்துவத்தை கொடுக்கறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. எங்களோட கூட இருந்து எங்களுக்கு எல்லா வித காரியங்களும் நேர்த்தியாய் நடப்பிக்கிறதுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமக்கு நன்றி செலுத்துகிறோமாப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிற ராஜா. நீரே பெரிய தேவன் ராஜா, நீரே நல்ல தேவன் அப்பா, நீரே மகத்துவமானவர், நீரே ஆச்சரியமானவர் அப்பா. உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அமேன் அப்பா. உமக்கு நன்றி, உமக்கு நன்றி அப்பா. அமேன் அமேன் ஜீசஸ் அப்பா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உமை துதிக்கிறோம் 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 அப்பா. அமேன் ஜீசஸ். ஹல்லேலூயா. நீதியான பாதையில அவன் செம்மையான வழிகளை நடத்தி செல்கிற நல்ல
தகப்பன் இருக்கும் போது நாங்கள் எதை குறித்து கலக்க தேவையில்லை என்று சொல்லி பார்க்கிறவே ராஜா நீர் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா நீர் எங்களை நடத்தி செல்ல வேண்டுமா ஜெபிக்கிறோமாப்பா இந்த மாதம் முழுவதும் அப்பா நீர் எங்களை முன்பதாக கடந்து செல்லுங்க பெரிய காரியங்களை செய்ய அமேனப்பா உங்களுடைய வார்த்தைகளை அமேனப்பா நாங்க கேட்க வந்திருக்கிறோம் அப்பா நீர் எங்கள்ட்ட என்ன பேச விரும்புகிறீரோ இந்த வார்த்தைகள் மூலமா எங்களை பேசுகிறோம் அமேனப்பா அனுப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் பெரிய காரியங்களை செய்யுங்க இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனில் நல்ல தகப்பனே ஹல்லேலூயா உறவினர்கள் சபை முழுவதுமாய் கத்தர்
விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார், நடத்த வல்லவராய் இருக்கிறார். இதை மனதில் வைத்து நாம் செபிப்போம், கர்த்தர் மத்தியில் பெரிய காரியங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரே ஒரு ஆமென் தான் கேட்டது. கர்த்தர் அப்படியாக செய்ய நாம் இந்த நாட்களே தீவிரமாய் ஜெபிக்க வேண்டும். ஜபம் இல்லையே ஜெயம் இல்லை. கிறிஸ்துவ வாழ்க்கை என்பது அவைக்குரிய வாழ்க்கை என்பதனுடைய அஸ்திபாரமே ஜபம் தான். ஆகவே நம்ம ஜெபிக்காம எனக்கு எதுவும் நடக்க மாட்டேங்குது, என்னால் இதை பண்ண முடியல, அது பண்ண முடியல, அதாவது ஆவிக்குரிய காரியங்கள் சரியாக நடக்கலைனாலே நம்ம ஜபம் சரியாக இருந்தால் அர்த்தம். விசாசனம் செய்வோம், மற்ற ஆசீர்வாதங்கள்லாம் கொடுப்பான். ஆனால் கத்த கொடுக்குற பெரிய ஆசீர்வாதம் என்னென்னா அவருடைய பிரசன்னத்தில் இருந்தது. ஆமே சத்தமே வரமாட்டேங்குது. அவருடைய பிரசன்னத்தில் இருக்கிறது தான் பெரிய ஆசீர்வாதம். கத்த நல்லவர். இந்த வேலையிலும் ஆண்டவர் கொடுத்த வார்த்தைக்கு நேராக நம்முடைய கவனத்தை திருப்பி இருக்கின்றோம். நாட்களை ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ரெண்டு வசனங்களை கத்தர் கொடுத்தார். கத்தருக்கு ஸ்தோத்திரம். இன்னைக்கு ஆன்மீகம் பார்க்கிறவர்களுக்காக அந்த இதை டைப் பண்ணும்போது கூட ஜிஎஸ்எல்ஜி ப்ராமிஸ் வர்சஸ் பாதி மந்த் ஆஃப் ஆகஸ்ட் 1, 2023 போட்டுட்டு அனுப்பிச்சுட்டு தான் பார்த்தேன். ப்ராமிஸ் வர்சஸ்க்கு போட்டிருக்கேன், ப்ராமிஸ் வர்சஸ் போடாமல். அப்புறம் தான் யோசித்தேன் கரெக்டாக தான் போட்டிருக்கிறோம், ஏன்னா ஆண்டவர் கொடுத்ததை நம்ம கரெக்டாக போட்டிருக்கிறோம் அப்படின்னு. 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனத்தினுடைய மையப்பகுதி. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முழுவதுமாய் வாசியுங்கள், அந்த மையப்பகுதியை நான் சொல்லுகிறேன். 1 சாமுவேல் புஸ்தகம் 17வது அதிகாரம் 47வது வசனம். கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். யுத்தம் கர்த்தருடையது, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். யுத்தம் கர்த்தருடையது. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆண்டவர் இந்த மாதத்திலே நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் யுத்தம் கர்த்தருடையது. அதோடு கூட சேர்ந்து சங்கீதம் 46:10 வாசிக்கிறது. சங்கீதம் 46:10. நீங்கள் அமர்ந்து அமர்ந்திருந்து நானே தேவனென்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்த்திருப்பேன், பூமியிலே உயர்த்திருப்பேன். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. நீங்கள் அமர்ந்திருந்து, அதாவது இது இப்படியாக வாசிக்க வேண்டும், யுத்தம் கர்த்தருடையது, ஆகவே நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஜாதிகளுக்குள்ளே உயர்ந்திருப்பேன், பூமியிலே உயர்ந்திருப்பேன். The battle is the Lord. Be still and know that I am God. இந்த இரண்டு வசனங்களை ஆண்டவர் கொடுத்தார். அன்பான சகோதர சகோதரிகளே, இதுதோ ஒவ்வொரு மாதமும் வந்து உங்களுக்கு வந்து நல் வார்த்தைகளை சொல்வது அல்ல, தேவனுடைய வார்த்தை. இது மாதத்துக்குரியது மட்டுமல்ல, ஒவ்வொரு நாளுக்கும் உரியது, நம்முடைய வாழ்க்கைக்கு உரியது. நீங்கள் உலகால் படிக்கிட்டு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுப்பார். அந்த வாக்குத்தத்தங்களை சொல்லி 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 ஜெபித்து நாம் வெற்றி பெற வேண்டும். கரங்களை உயர்த்தி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. ஸ்தோத்திரம். இதுக்கு ஏதாவது அதையும் பேசிட்டு இருக்க கூடாது. பைபிள் இருக்கிற வார்த்தைகளை தியானிக்கணும், ஜெபம் பண்ணணும், அதை திரும்ப கன்ஃபர்ஸ் பண்ணணும். சரியா? அது ரொம்ப ரொம்ப முக்கியம். அது கேட்டால் போல நம்ம வாழ்க்கையை நம்ம அமைத்துக் கொள்ள வேண்டும். அதுவும் ரொம்ப ரொம்ப முக்கியம். அப்ப யுத்தம் கர்த்தருடையதுன்னா இந்த மாசம் யுத்தம் வரும். என்னங்க? ஹலோ, அனைவருக்கும் தான் சொல்லுங்க. வந்திருப்பவர்களுக்கும் சரி, பார்த்துக் கொண்டிருப்பவர்களுக்கும் எனக்கும் சரி, ஏற்கனவே யுத்தம் நிற்கிறதா? வெரி குட். கர்த்தருடையது. மற்றவர்களும் யோசிக்க கர்த்தர் எனக்கு உதவி செய்தார். அதுதான் இந்த மாதம் நம்ம தியானம் பண்ண போறோம். அந்த யுத்தம் எங்கிருந்தான் வரும்? நமக்குள்ள இருந்து அந்த யுத்தம் வரலாம், வெளியில இருந்தும் வரலாம்,
முதலாவது நமக்குள்ள வரக்கூடிய யுத்தத்தை நாம் ஜெயிக்க வேண்டும். ஹல்லேலூயா. காலையில் ஆலயத்துக்கு எழுந்திரிச்சு வாங்கும்போது ஒரு யுத்தம் தான், எழுந்திருக்கிறதே ஒரு யுத்தம் தான். ஸ்தோத்திரம். அதை முதல்ல நம்ம ஜெயிக்கணும். காலையில் எழுந்திரிச்சு ஜபம் பண்ணணும்னாலே ஒரு யுத்தம் தான். நைட் லேட் ஆகும், பிளான் பண்ண மாதிரி படுக்க முடியாது, அதுல டென்ஷன் ஆகிடுவோம், அதே யுத்தம் தான். இப்படி நிறைய விஷயங்கள் நம்ம சொல்லிட்டே போகலாம். யுத்தத்தை குறித்து நாம ஒண்ணு பிளான் பண்ணுவோம், வேறமாய் நடக்கும், என்னடா இருக்கும். நாம் இருக்கிறதே பேக் ஃபீல்ட்ல தான் இருக்கிறோம், யுத்த களத்தில் தான் இருக்கிறோம். யுத்த களத்தில் இருக்கிறவன் தூங்க முடியுமா? ரெஸ்ட் எடுக்கதான் முடியும். ஸ்தோத்திரம். தூங்க முடியாது. தூங்க என்பது டோட்டல் ரெஸ்ட். ரெஸ்ட்ங்கிறது அப்பப்ப தூங்கிக்கணும், அப்பப்ப பண்ணிக்கணும். நெப்போலியன் பத்தி சொல்லுவார்கள், நெப்போலியன் நல்ல ஒரு யுத்த வீரன், அவன் குதிரையில தான் தூக்கிட்டு போவானா, நல்ல குதிரை. ஸ்தோத்திரம். அவன் கீழே விளைவிக்காம அவன் தூங்கினாலும் அந்த குதிரை அவன் சுமந்து கொண்டு போய் வைக்கிறது. இப்போ உண்மையா என்ன தெரியல, நம்ம இன்னும் பார்க்கல. ஆசை சரித்திர ஆசைன்னு சொல்லுவது. சரி, ஏனியா கமிங் டு தி பாயிண்ட் ஹியர். இந்த யுத்தத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். சுருக்கமாக நான் என்று சொல்லிவிட்டு மீதி காலையிலே வருகிற நாட்களில் நாம் பார்ப்போம். ஒரு நம்பிக்கை நமக்கு இருக்கிறது இந்த யுத்தத்தில். ஏன்னா யுத்தம் கர்த்தருடையதுங்கிறதுனால நாம ரிலாக்ஸ் தான் இருக்கலாம். இந்த கான்டெக்ஸ்ட் முதல் பார்ப்போம். நம்ம எல்லாருக்கும் தெரிந்ததுதான், ஒன்று சமையல் புஸ்தகம் 17 அதிகாரத்துடைய அந்த சிச்சுவேஷன் என்ன. இது எவ்வளவோ முறை நாம் தியானித்திருப்போம். ஆனாலும் கர்த்தர் இந்த நாளிலே நமக்கு ஒரு சில வார்த்தைகள் இது மூலமாக சொல்ல விரும்புகிறார். அனைவரும் கலங்கி நிற்கிற சூழ்நிலை, சமஸ்த இஸ்ரவேலரும் கலங்கி நிற்கிற சூழ்நிலை. நான் ஒவ்வொரு வசனமாய் வாசிக்காமல் நான் பொதுப்படியாக சொல்கிறேன். நீங்கள் தயவு செய்து வீட்டுக்கு சென்று இந்த ஒன்று சமையல் புஸ்தகத்தை வாசித்து பாருங்கள். அதே போல சங்கீதம் 46 வாசித்து பாருங்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தாவீதுடைய வாழ்க்கையிலிருந்து நாம் நிறைய பாடங்களை கற்றுக்கொள்ள முடியும். அதுதான் இந்த மாதத்தை கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அது மட்டுமல்ல, கர்த்தர் நம்மை எப்படி யுத்தத்துக்கு பழக்கி வைக்கிறார் என்பதை குறித்தும் நாம் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அவைக்குரிய யுத்தத்தை எப்படி செய்வது, எப்படி மேற்கொள்வது என்பதை குறித்தும் கற்றுக்கொள்ள இருக்கின்றோம். அதற்காக கர்த்தருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். ப்ரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. தேவ நல்லவர். இங்கே சவுல் ராஜா ஓடி ஒளிந்து கொள்கிறான், சமஸ்த இஸ்ரவேலர்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள், தாவீதுடைய அண்ணன்மார்கள் ஓடி ஒளிந்து கொள்கிறார்கள், யுத்தத்திற்கு வந்த மூத்த குமாரர் அவர்கள் எலியாப், அபிநாதாப், சம்மா 13 வாசிக்கிறோம். இவங்க எல்லாரும் அங்க இந்த பிலிஸ்தீனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியவில்லை. கோலியாத் வந்த நோக்கம் வேறு. அண்ணனை விசாரிப்பதற்காக வருகிறான். அண்ணனுக்கு அப்பா கொடுத்து விட்டோ திப்பண்டங்களை கொடுத்து விட்டு விசாரிக்கிறதுக்காக வந்தவன், வேடிக்கை பார்க்க வந்தவன், அப்பா சொல்றதை கேட்டீங்க வந்தவன். ஆனால் வந்த இடத்துல எதிர்கொண்ட சவாலை, இருந்த சவாலை, சென்சிங் ஆப்பர்ச்சுனிட்டி என்று சொல்லக்கூடியது அந்த சவாலை, அந்த வாய்ப்பை அவன் சரியாய் பயன்படுத்திக் கொள்கின்றான். கர்த்தருடைய நாமத்திலே அந்த யுத்தத்தை ஜெயிக்கிறான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா? அவன் அண்ணன் கேட்க, நான் ஏன்டா இங்க வந்தேன்னு, ஏன் கொஞ்சம் ஆடுகளை விட்டுட்டு இங்க வந்தியா, உன்னுடைய துணிகரம் எப்படிப்பட்ட துணிகரம் என்று சொல்லி அவன் டிஸ்கரேஜ் பண்றதை பார்க்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 28 வசனத்தை வாசிங்க. என்ன கேட்டான்? 26 வசனத்துல அவன் சொல்றான், தாவீது ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகள் நிதிக்கிறதுக்கு பெருத்த சேதம் இல்லாத இந்த பிலிஸ்தன் எம்மாத்திரம் அப்படின்னு. அப்போ ஒரு என்கரேஜிங் வேர்ட் கொடுக்கிற ஒரு ஆள. ஆமால, என் தம்பி சொல்றது கரெக்டு, இந்த பெருத்த சேதம் இல்லாத பிலிஸ்தன், இவன் நம்ம ஆண்டவரை தூசிக்கிறான், நம்ம ஜனத்தை தூசிக்கிறான், நம்மோட தேவன் இருக்கிறான். சார், நானே மறந்துட்டப்பா, நல்ல நேரத்தில் என் தம்பியான ஞாபகப்படுத்தினான். வெரி குட். ஏ,
Yana, Venova, Saint Yutamana, Apridan in the Anglo Solidica Vendor, the Ilya Solidica Vendor, Anna Ilya Pinusumira, Yana Yonda, Arikeka. Stotter, look at the weather. The Ilya, a man of discouragement. The Ilya, Nala Wata Satana, Haita, that's what the Bible is all over particular. Stotter, Nigel Vas Bakla, and the Ilya people with the solo particular. They were another. Get the Vasipo. Onusamayan Pustakam, Padinaravathu Adhigaram, Aaravathu Vasanathil, Anju Aaru Vasanathil Vasiyungal, Anju Aaru Yel. Adharku Avan, Samadhanam Thaan, Kathirukku Paliyida Vandhen, Neengal Ungalai Parisutha Pannikondu, Ennodai Kooda Palivirathukku Vaarungal Endraan, Melum Eesaiyum, Avan Kumaranai Parisutha Panni, Avangalai Palivirathukku Alaithaan. Ilyava Patrona, Samuel Ruthika the Sea, Samuel Tika the Sandal, Manson Dane, Katakustotra, Samuel Ilyava Patrona, even now. All height, weight, body, or the Arikra, Telamela, Nala Pesara, Nala Arikra, Mutable over, Prasaka Tramilkir, the Paral Tramilkir, the Haran Tramilkir, even in Kundam, the Makalki, the Chip Warpoy, the Nai Kundam, the Pudumatuk, the Chip Warpoy. Semasa Israelikum, Raja Warap boleh hilang, Haji Warap boleh jadi. Ia adalah nama mandi calculation. Ibu muli ma warma, ibu muli ma warma. Ibu kita pun dekat tersebara, ibu kita pun dekat tersebara. Anak ini yang pakai lo, kata kustoto. Dalam itu barang mereka itu, awalnya pun lah, hanya ke barang bantum. Tan bandi itu mana yang disuruh barang orang asal tera, awal ni pi, orang puri jola. Adakah orang jola dana? Beriara adakah Allah hingga kira, hotel kira? Anilar kelihatan, hari ini itu kau lihat kira. Is the field, praise Allah, hallelujah. Ada orang ke, betul jari aku kau ambil tu, tikar siapa orang orang baru yang kau ambil ni dulu. Field lo open ni kau ada mana? Isi mana itu mana jono andir mana? Praise Allah, hallelujah. Kata kesudahan, tebu nallah. Sehingga apa kira? Abang, abang, apa yang pernah naik kira? Awan yang lain pintu bodoh, sebenarnya main itu perintah asal tu lah. Alangkah kanjuru, nalla roh ulama yang dah, apabila kat ter even dah ni, erat dia ramai sebenarnya china payah. Awan ikut tinggal orang tu lagi orang partner mana? Awan itu disolat pertikir deh. Awan, tapi please dia solat, ni china payah. Sawal solat, ni china payah. China payah, ni lain kan? Tapi mana upah timun asal, mana sawal, pada ni ada upah timun asing kan? Orang sahabat yang pernah umpat di mana? Apa itu sahabat David itu? Ni ini pelajaran orang yang itu yuda mana punya? Nah, ada. Ni ilai kan? Abang no tensiru aye itu muda yuda biar nanti. Ni ilai kan pa? Ni yang man? You are young man, you cannot. Benda ini ab, agak discourage pernah. Kenapa tu sahul discourage jila? Neglect pernah. Unala mulia. Jadi pun jinda asyik lah. Istilah itu, nama kita pergi, nama kita kutip, atau nama kita soluan. Orang kita jinda bela. Ni relax tak, ikhlas mula. Ia kita jinda boleh. Ni ya, itu panenmu. Aduk panen itu jenis lahat kelirikan. Anak ambas, saudara, saudari ini, dahabi ini terindu bodoh bodoh, terindu bodoh bodoh. Kat ter ini umur ini terindu bodoh dikira. Praise Allah, Hallelujah. Nampaknya balap ini kalau baik tuan kat terlebih balap beri perum, amen. Anak nama kula dahabi itu kula dengan anda, isis dahabi nama kula beno. Anak persib dahabi amri kiri beri barang nama kula beno. Yudham kat terlebih ini disolat kuriya anda manor pano. Anak attitude nama kula beno. Praise Allah, Hallelujah. Hallelujah. Kita akan kaya solat.
நான் சாதாரண ஆளாப்பா, என்னை பார்த்து நீ எனப்படாத. நான் வந்து என் ஆடுகளை காப்பதற்காக ஒரு விஷயம் ஒரு கரடையும் ஒரு விஷயம் ஒரு சிங்கத்தையும் ஒரு விஷயம் ஒரு சிங்கத்தையும் ஒரு விஷயம் ஒரு கரடையும் வந்தபோது அதை தொடர்ந்து போய் அதை வந்து என்ன செய்தேன், அதை வாய்க்கு நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதை வாய்க்கு தப்புவித்தேன். அதை என் மேல் பாய்ந்த போது அதை அடித்து கொண்டு போட்டேன். கரைகளை தட்டி கத்தருக்கு நன்றி செலுத்துவோம். நம்ம செய்கிற வேலையில ஆண்டவன் நமக்கு கொடுத்த அச்சீவ்மெண்ட் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஏற்கனவே ஒரு யுத்தம் வரும் பொழுது அந்த யுத்தத்தை எப்படி எதிர்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், ஏற்கனவே the past experience what we have in our life, இதை விட மோசமான சூழ்நிலைகள்லாம் கடந்து வந்தவர்கள் நாம். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. இது ஒண்ணும் இல்லை, இட்ஸ் நதிங். கொஞ்சம் பலம் இருந்தப்பவே ஜெயிச்சவங்க, கொஞ்சம் ஜெபிக்கிச்சிருக்கும் போதே ஜெயிச்சவங்க, ஆரம்ப கால விசுவாசியா இருக்கும் போதே ஜெயிச்சவங்க, இப்ப இவ்வளவு நாள் விசுவாசியா இருக்கிறோம், இவ்வளவு நம்ம ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம், இவ்வளவு கடந்து வந்திருக்கிறோம், இப்போ நம்ம அதை விட அதிகமாகவே ஜெபிக்க ஜெயிக்க முடியும். அப்பதான் சொல்ற தாவீது அழகா அந்த பிலிஸ்தீன்கிட்ட, நீ வந்து என்ன செய்யற, நீ பட்டயத்தை கீட்டி எல்லாம் எடுத்துட்டு வர, ஆனா நான் என்ன பண்றேன், ஒரு காரியம் பண்றேன். 45 என்னுடைய பலத்தினால் அல்ல, தேவனுடைய நாமத்தினால். என்னுடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன், நீ நிந்தித்த இஸ்ரவேலுடைய தேவன், ராணுவங்களின் தேவன் ஆகிய சேனைகளின் கர்த்தா. கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. அன்பான சகோதர சகோதரிகளே, ராணுவங்களின் சேனைகளின் ராணுவங்களின் தேவனாகிய சேனைகளின் கர்த்தர் நம்மோடு இருக்கும் பொழுது நாம் கலங்கிற அவசியமே இல்லை. நாம் ரிலாக்ஸா இருந்துட்டு ஆண்டவரே யுத்தம் உம்முடையது சொல்லுங்க பாப்போம். யுத்தம் அது எப்பேற்பட்ட யுத்தமா இருந்தாலும் சரி, நிறைய சொன்னது போல நமக்குள்ளே வரக்கூடிய யுத்தமா இருந்தாலும் சரி, நம் மீது மற்றவர்கள் தொடுக்கிற யுத்தமா இருந்தாலும் சரி, சாத்தான் கொண்டு வருகிற யுத்தமா இருந்தாலும் சரி, அப்படியே பிரிஸ்தீனை போல அவன் உயரமாய் நின்று நம்மளை பயமுறுத்தினாலும் சரி, யுத்தம் நம்முடையதல்ல, கர்த்தருடையது. ஏனென்றால் ஒரு யாரை கொண்டு கர்த்தர் அதை ஜெயிக்க முடியும், தாவீதை கொண்டு அங்கே அந்த பிரிஸ்தீனை ஜெயிப்பதை நாம் பார்க்கிறோம். எப்படி ஜெயிக்கிறாரு ஆண்டவர், ஆண்டவருடைய யுத்தம் எப்படி நடக்குது, சிம்பிளா நடக்குது பாருங்க. கர்த்தர் 47 அவர் சொல்லும்போது யுத்தம் கர்த்தருடைய சொல்றதுக்கு முன்னாடி பின்னாடி சொன்னா, கர்த்தர் பட்டயத்தினாலும் ஈட்டினாலும் ரட்சிக்கிறவர் அல்ல என்று இந்த ஜனக்கூட்டம் எல்லாம் அறிந்து கொள்ளும். பட்டயம் ஈட்டி அப்படின்னா என்ன அர்த்தம், பட்டயம் ஈட்டி, பட்டயம் ஈட்டி அதனுடைய மீனிங் என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஈட்டி எதுக்கு, குத்துறதுக்கு, தற்காப்புக்கு. பட்டயம் எது, தற்காப்புக்கு. பட்டயம் தற்காப்புக்கு, ஈட்டி குத்துறதுக்கு. இதெல்லாம் நம்மள காப்பாற்றாது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ப்ரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. தேவனுடைய நாமம் அதை நம்மளை காப்பாற்றும். ஆண்டவர் நம்ம இருக்கிற பலத்தை வச்சோ, நம்ம இருக்கிற பட்டயம், பட்டம் பதவி பட்டயம், அல்லது நாம் எதையெல்லாம் பாதுகாப்பு நினைச்சிட்டு இருக்கிறோமோ, நாம எல்லாம் நாம் எதையெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கிறோமோ, இவங்க மூலியமா அச்சு போறோம், இவங்க மூலியமா எனக்கு இது வரும், அது வரும், இப்படி நடக்கும் அப்படிங்கிறோமோ, அது மூலியமா கர்த்தர் செய்வர் அல்ல. Praise the Lord, hallelujah. Just like that he will do it. Amen. When you believe on him, praise the, believe in him. Praise the Lord, hallelujah. அவர் நாம் நம்பும் பொழுது, முழுதும் அவரை சார்ந்து கொள்ளும் பொழுது, ஆண்டவரே total surrender, you take care of it Lord, நீ பார்த்து கொள்ளும் ஆண்டவரே, நான் உன் நாமத்திலே நான் இதை செய்கிறேன், உன் நாமத்தை நான் இதை செய்கிறேன். ஆண்டவர் சொல்றார், என் நாமத்தினாலே நீங்கள் பிசாசுகளை துரத்துவீர்கள், என் நாமத்தினாலே நவமான பாஷைகளை பேசுவீர்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கரைகளை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம்னா, அவர் நாமத்தை தக்க யூஸ் பண்ணோம். நாமம் ஆண்டவர் ஏற்கனவே நமக்கு சாங்ஷன் பண்ணிட்டாரு. வேதத்தில் இருக்கிற அனுபவம் நம்ம அனுபவமா மாறணும். சண்டே ஈவினிங் அதான் தியானம் பண்ணோம். எவ்ரி சண்டே ஈவினிங் இனிமேல் வேத தியானம் உண்டு, ஜபம் உண்டு. ஒரு குடும்பங்களுக்காக ஜெபிக்கிற ஜெபம் மட்டுமல்ல,
நேபாள காட்சி பிக்க ஜெபம் மட்டுமல்ல நம்முடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்காக அதுக்கு வாருங்கள். ரொம்ப அருமையா இருந்துச்சு. ஆண்டவர் வேதத்தில் எல்லாத்தையும் சொல்லிட்டாரு, நம்முடைய அனுபவமாக மாற வேண்டும். 120 பேர் ஜெபம் பண்ணாங்க, 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். அந்த அனுபவம் எல்லாம் நம்ம வேதத்தில் இருக்கிற அனுபவம் நம்ம அனுபவமா மாறணும். ஏதோ மாசம் மாசம் வரோம், ஒன்னாம் தேதி வார வாரம் வரோம், வசனத்தை கேட்கிறோம், உற்சாகமா போறோம், அதல்ல. அதை நாம் அப்படியே என்ன செய்ய வேண்டும், நடைமுறைப்படுத்த வேண்டும். கிளம்பி போகும்போதே உங்களுக்கு வரும், எத்தாப்புல யுத்தம் வர மாதிரி சூழ்நிலை வரும். வேலை செய்யற இடத்துலயோ வாழ்க்கையிலயோ இயேசு நாமத்தினாலே போஸ்தானே அப்படி தைரியமா சொல்லணும். அல்லேலூயா. அதுதான் ஆண்டவர் விரும்புறார். ஐயோ என்னது ஆண்டவரே, எப்பா இன்னும் காலம் கிட்ட பேசுனேன் அப்படின்னு கேட்பாரு. ஸ்தோத்திரம் தாவீதை போல. ஆமென். நம்மளை சுத்தி நிறைய ஒரு கோலியாத்து இல்ல, நம்மளை சுத்தி நிறைய கோலியாத்துகள் உண்டு. நான் சிங்கிள் கோலியாத்து. இந்த கோலியாத்துகளை ஜெயிக்க வேண்டும் என்று சொன்னால் நான் கர்த்தர் பக்கத்தை சார்ந்து கொள்ள வேண்டும். ஆமென். யுத்தம் கர்த்தருடைய, வெற்றியும் கர்த்தருடையது. வெற்றியும் கர்த்தருடையது. ஏன் தெரியுமா? நல்லா கேளுங்க. இதுல உங்களுக்கு ஸ்தோத்திரம். தேவன் நல்லவன். இங்க அவர் சொல்லுகிறான் பாருங்க, எப்படி ஜெயிக்கிறானா, அவர் உங்களை எங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றார். டோட்டலா சொல்லிட்டான், உன்னை எங்கே ஒப்பு கொடுப்பான், உங்களை எல்லாரையும் நடந்தது. அவர் பண்ணது ஒரே ஒரு விஷயம் தான். என்ன பண்ண, 48 to 50 வரைக்கும் வாசிங்க. ஒரு கல்லினாலும் பெலிஸ்தனை மேற்கொண்டு அவனை மடங்கடித்து அவனை கொன்று போட்டான். தாவீதின் கையில் பட்டயம் இல்லாதிருந்தது. ஆமென். ஹல்லேலூயா. சத்தமா சொல்லுவோமா? இங்க நன்றாய் கவனியுங்கள். அவன் கிட்ட இருந்தது என்ன, தன் கையை அடைப்பத்தில் போட்டு ஒரு கல்லை எடுத்தான். எத்தனை கல்லை கொண்டு போனான்? 5 கல்லை கொண்டு போனான். ஸ்தோத்திரம். சவுல் அவனுக்கு வசனத்தெல்லாம் கொடுக்கான். சரிப்பா, நீ இவ்வளவு சொல்ற, 37வது வசனத்திலிருந்து 40வது வசனம் வாசிங்க. 1 Samuel 17:37 37-40. பின்னும் தாவீது, என்னை சிங்கத்தின் கைக்கும் கரடியின் கைக்கும் தப்பிவிட்ட கர்த்தர் இந்த பெலிஸ்தருடைய கைக்கும் தப்பிப்பார் என்றார். அப்பொழுது சவுல் தாவீதை பார்த்து, போ, கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார் என்றார். கேவலிங்க, சவுல் வந்தான். ஓகே, இவ்வளவு தைரியமா பேசான். ஒரு தைரியம் வந்துச்சு. லெட் ஹிம் கோ அண்ட் ட்ரை. என்ன காசா பழமா, போய் பாரு. ஒரு தெம்பு வந்துருச்சு அவனுக்கும். சரிப்பா அப்படின்னு கத்திர நாமத்துல சொல்லி அனுப்புறான், போயிட்டு வா அப்படின்னு. சரி, ட்ரை பண்ணி தான் பார்க்கட்டுமே. சவுல் தாவீதுக்கு தன் வஸ்திரங்களை ஒழித்து வெண்கலமான ஒரு சீராயன் தலைமையில் போட்டு ஒரு கவசத்தையும் அவனுக்கு தரிப்பித்தான். அவனுடைய பட்டயத்தை தாவீது தன் வஸ்திரங்களில் கட்டி கொண்டு அதில் அவனுக்கு பழக்கம் இல்லாததான் நடந்து பார்த்தான். அப்பொழுது தாவீது சவுலை நோக்கி, நான் இவர்களை போட்டுக்கொண்டு போகக்கூடாது, இந்த அபியாசம் எனக்கு இல்லை என்று சொல்லி அவர்களை கலைத்து போட்டு கலைஞர் கத்தி சேர்த்து தெய்வம் பேசுறான் அனுப்புவோம். அவரோட ட்ரெஸ் எல்லாம் கொடுக்குறான், அதெல்லாம் கொடுக்குறான். அவன் போட்டு பார்க்கறான், நடந்து பார்க்கறான், முடியல. அதுவே தனி திருக்கி விழுந்து வச்சிருக்கான். சவுல் நல்லா அவனும் எரியாப்பா, ஹைட்டான வெயிட்டான ஆள் தான். எல்லாருக்கும் மேல இருந்தான். அவனை அபிஷேகம் பண்ணும்பொழுதே நம்ம அதை குறித்து தியானித்திருக்கிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி இல்லைன்னா நீங்க திரும்பவும் 9வது அதிகாரத்துக்கு போய் பாருங்க. அத கர்த்தர் நல்லவர். சோ இந்த அபியாசம் எனக்கு இல்லை, என்கிட்ட இருக்கிறது என்ன, தன் தடியை கையிலே பிடித்துக் கொண்டு ஆற்றில் இருக்கிற 5 கூடாரங்களை தெரிந்தெடுத்து அவைகளை மெய்ப்பதற்குரிய தன்னுடைய அடைப்பை பையிலே போட்டு தன் கவனை தன் கையிலே பிடித்துக் கொண்டு அது பேசினாலே போனா காரணத்தில் கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். என்ன இருக்கோ அதை பழக்கமா இருக்கோ அதை கொண்டு போனான்.
தன் கையில வச்சிட்டு இருந்த கூடாக்களையும் அந்த அழைப்பையும் கவன்களையும் கவனையும் கையில பிடித்து கொண்டு போனான். கேப்பில் சொல்லுவோம் இல்லையா, கேப்பில்லா கேப்பில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊருக்குள்ள ஊர் பக்கம்லாம் தொண்டியில் இருப்பாங்க. அது மாதிரி ஒரு இதை வச்சுக்கிட்டு தான் அவங்க போறாங்க. ஆறு மாதம் மேய்க்கிற பசங்க யூஸ் பண்றது அதை வச்சு இந்த பிளேஸ்தீனை ஜெயிக்கிறார். ஹல்லேலூயா. யுத்தம் கர்த்தருடைய இருக்கும்போது சின்ன கல்ல வச்சு ஆரம்பிச்சு ஒரே ஒரு கல் நெத்தில விழுகுது ஆள் விழுந்தான். பிரைஸ் அல்லாஹ் ஹல்லேலூயா. சின்ன காரியம் செஞ்சா போதும், கத்த பெரிய காரியங்களை செய்வான். கரங்களை தட்டி கத்தக்கு நன்றி சொல்லுவான். தொடர்ந்து வந்த நாட்களே நாம் தியானிக்க இருக்கின்றோம். ஆண்டவர் வெற்றி எப்படி கொடுப்பார் தெரியுங்களா? சின்ன காரியங்களை வச்சுதான், சின்ன பசங்களை வச்சுதான். ஒரு சின்ன வேலையை நம்ம செஞ்சா பெரிய வெற்றி நம்ம கிடைக்கும். முதலாவது செய்ய வேண்டிய சின்ன வேலை என்னன்னு சொன்னா, முழுவதுமாய் தேவனை சார்ந்து கொண்டு யுத்தம் முன்னியது ஆண்டவரே. நம் வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா காரியங்களுக்கும் யுத்தம் முன்னியது ஆண்டவரேன்னு சொல்லி அவரை சார்ந்து கொண்டு ஜீவம் மட்டும் பண்ணணும். எப்பொழுதும் தேவ பிரசன்னத்திலே இருக்க வேண்டும். கத்த பார்த்து கொள்வார் என்று சொல்ல வேண்டும். நல்ல வார்த்தைகளை சொல்ல வேண்டும். என்கரேஜிங் வேர்ட்ஸ் நம்ம சொல்லணும். எலியாப்புகளை குறித்து கவலைப்படக்கூடாது, கோலியாத்துகளை குறித்து கவலைப்படக்கூடாது, சவுல் போன்ற ஆட்களை குறித்து கவலைப்படக்கூடாது. இவன் எல்லாம் நம்மளை கிராஸ் பண்ணி போவாங்க. ஆனால் தாவீது ஜெயித்தது போல நாமும் ஜெயிக்க முடியும். தாவீது ஜெயித்து முடித்துட்டு வாசித்த அந்த சங்கீதம் 18வது சங்கீதம் 2 சாமுவேல் 22வது அதிகாரம் அது அப்படியே 18வது சங்கீதத்தையும் நாம் பார்க்கிறோம். பயிர நாட்கள் நம்ம எல்லாரும் தியானம் பண்ண போறோம். 46வது சங்கீதத்துல அந்த நம்பிக்கையை சொல்றான். அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த பிரசங்கம் பண்ணா இன்னும் ஒரு மணி நேரத்துக்கு என்னால் பேச முடியும். கர்த்தர் அவ்வளவு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். தொடர்ந்து வருகிற ஞாயிற்றுக்கிழமைகளில் நாம் இதை தியானம் பண்ண கர்த்தர் உதவி செய்வாராக. இங்கே நாம் பார்க்கிறோம், இங்கே அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். இரண்டாவது பாட்டை சுருக்கமா சொல்லி நாம் சோகம் பண்ணுவோம். அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். கொஞ்சம் ஜெயசெய்து அமைதியா இருங்க, அமர்ந்திருங்க. ஆண்டவர் சமூகத்தில் அமர்ந்திருங்க. சபைக்கு வாங்க, ஜபம் பண்ணுங்க. கான்பரன்ஸ் காலுக்கு வாங்க, தனி ஜபமும் நிறையா பண்ணுங்க. உட்கார்ந்து பெசாம ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் 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 அப்படின்னு சொல்லிட்டு அமைதியா இருங்க. இது இப்படி ஆகுமோ, அது அப்படி ஆகுமோ, nothing we are going to stop. When we surrender totally to God, God will take care of everything. கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஒருவேளை அமர்ந்திருக்க முடியாமல் நீங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறீர்களா, ஒரு ரெண்டு மூணு நாள் லீவ் போடுங்க, உட்காருங்க. என்ன ஆயிரம் போகுது, வேலை போய் தூக்கி கிளம்பி தூக்கி வாங்களா, அது ஒரு பெரிய வேலையை கத்த கொடுப்பா. அமே சுத்தீங்கது அலையா, தேவன் நல்லவர். அமர்ந்திருந்து be still. ரொம்ப முக்கியம். I know that I am God. When you go around, நீ ஓடி 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 எல்லாம் பண்ணிட்டு இருந்தே வச்சுக்குவேன், என்னுடைய வல்லமையை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? உன்னுடைய பகத்தினால நீ ஓடிட்டே இருந்தது, என் வல்லமையை நான் எப்படி பயன்படுத்த முடியும்? என் வல்லமையை நீ காண வேண்டும் என்று சொன்னால் நீ ஓடாத, உட்காரு, அமைதியா இரு. Everything will go in a wonderful way. சின்ன பையன்கிட்ட இருந்த 5 வாக்கோதுமைகள் 2 மீன்கள் தான் 5000 பேரை கர்த்தர் போஷித்தார். ஸ்தோத்திரம். தாவீதுக்குள்ள இந்த விசுவாசம் வந்ததுக்கு காரணம் என்ன தெரியுங்களா? 30 நாட்களுக்கு ஆண்டவர் செய்த அற்புதங்களை அவன் நினைத்து பார்த்திருக்கிறான். அன்பான சகோதர சகோதரிகளே, நம்முடைய 30 நாட்களுக்கு ஆவிக்குரிய நாட்களுக்கும் கர்த்தர் செய்த அற்புதங்களை நாம் நினைத்து பார்ப்போமாக. நமக்கும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்கிறார். நமக்கு தேவையானது ஒன்றே ஒன்று, தாவீதுக்குள்ள இருந்த அந்த விசுவாசம். என் தேவன் பெரியவர். அவரை வந்து நீங்க ஒரு பாட்டில போட்டு அடக்கிடாதீங்க. நான் வருத்தத்தோடு சொல்கிறேன், நானும் நீங்களும் நம்முடைய ஆண்டவரை தேவாதி தேவனை இயேசு கிறிஸ்துவை கத்தாதி கத்தரை ஒரு பாட்டில போட்டு ஒரு சபைக்குள்ள போட்டு அடைக்கிற வேண்டாம். இவ்வளவுதான் அவரால் முடியும், இதுக்கு மேல முடியாதுன்னு அவரை குறி
கொள்ளிடத்தில் உள்ளார்கள். தேவனால எல்லாம் கூடும், தேவனால எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. கொஞ்ச நேரம் ஆயுள் நிதிச்சோமனோமா, எங்கே இருந்தாலும் சரி கொஞ்ச நேரம் ஓ ராபாஷா பாபா காரதியா ரகா தலபா குறைத்து கவலைப்படுகிறது ஒன்றே, மரியா தன்னை விட்டு எடுக்கலாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார். மரியாதை போல சமூகத்திலே காத்திருப்போமா? நீங்கள் அமர்ந்திருந்து அமர வேண்டும். நாம் யுத்தம் கத்தருடையது சொல்லிட்டு நாம ஓடிட்டு இருந்தா கத்தர் எதையும் செய்ய மாட்டார். நாம் அமர்ந்திருக்க வேண்டும். வீட்டில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவோம், சபையில் அமர்ந்து ஜெபம் பண்ணுவோம், கத்தர் பெரிய காரியங்களை செய்வார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. ஒன் சரிங்க. காட் பிளஸ் யூ. ஹல்லேலூயா. கத்தர் நல்லவர். பார்வை பாடும் பொழுது கத்தருக்கு என்று காணிக்கை, தசபாகம், பௌத்தனை காணிக்கைகள், நேபாள மினிஸ்டரிக்குரிய காணிக்கைகள் எல்லாம் செலுத்துவோம். தேவ நாமம் மகிமை அடைவதாக.
ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் எங்களையே நம்ம கரத்தில் கொடுக்கிறாரப்பா கோலியாத்துகளை ஜெயிக்கக்கூடிய வல்லமைகளை கிருபிகளை இந்த மாதத்தில் எங்களுக்கு தருகிறார் ஆண்டவரே நாங்கள் தியானித்தது போல எங்களுக்குள்ளே இருக்கிற கோலியாத்துகள் ஜெயிக்கப்பட வேண்டும் வெளியிலிருந்து வர கோலியாத்துகளும் ஜெயிக்கப்பட வேண்டும் அதுக்கு தேவையானது ஒன்றே விசுவாசத்தோடும் சமூகத்திலே காத்திருந்து அமர்ந்திருந்து நீரே தேவன் என்று உணர்ந்து கொள்வது யுத்த முமரியது ராஜா ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் உமக்கு ஸ்தோத்திரம் எந்த காரியத்துக்கும் இந்த நாட்டில் நாங்கள் ரியாக்ட் பண்ணக்கூடாது கத்தாவே ஒரு செகண்ட் யோசிச்சு கத்தருக்குள்ள யோசிச்சு ரெஸ்பாண்ட் பண்ண கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக ஆண்டவரே ஆவிகளை இனம் கண்டுகொள்ள கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக அந்த ஒவ்வொருளையும் ஆசிர்வதையும் இதை பார்த்துக்கொண்டு கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசிர்வதையும் சபையாரையும் கரத்திலே கொடுக்கிறோம் எல்லா ஜபங்களும் உடைய கரம் இருக்கட்டும் எல்லா ஜபங்களும் பிள்ளைகள் கலந்து கொள்ள கத்தர் அவர்களுக்கு ஒரு விடுதலை இந்த நாட்டிலே கட்டளையிடுவீராக ஒரு விடுதலையை கட்டளையிடுவீராக ஒரு சேனையாக இருந்து நிற்க கத்தர் உதவி செய்யும் ஆசிர்வதி தொடர்ந்து எங்கள் மத்திய பெரிய காரியங்களை செய்யும் இயேசு நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் ஜீவனாலே ஆமென் பிரைஸ் தி லார்ட் காட் பிளஸ் யூ